தேவனுடைய நாமத்திற்கு மட்டுமே உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இந்த வேத பாட வகுப்புகளில் தேவனுடைய பிள்ளையாகிய உங்களுக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேத பாட வகுப்புகளை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு சத்தியங்கள், பாடப்போகிற பாடல்கள், கலந்து கொள்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் ஒவ்வொருவரையும் நன்மையாய் ஆசீர்வதித்து தரும்படியாக அன்புக்குரிய ஊழியரும் சகோதரரும் ஷம்மா அவர்கள் இந்த வேளையிலே ஜபத்திலே வழிநடத்தும்படி அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். ஜபம் செய்வோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள அன்பான தகப்பனே, சகல ஆசீர்வாதங்களை கொடுக்கிற நீதி உள்ள பிதாவே, இந்த வெள்ளிக்கிழமை மாலை பொழுதிலே எங்களாண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து நிற்கிறோம். தேவரீர், உம்முடைய கிருபையும் தயவும் நாள்தோறும் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறது. இந்த நாளிலமாய் கூட வேத ஆராய்ச்சி வகுப்பிலே இதோ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கதான ஒவ்வொரு எண்களை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலமாய் ஆறாவது எண்ணுக்குரியதான சிறப்பு அம்சங்களை குறித்து நாங்கள் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். இதோ உலக மக்கள் தவறான நோக்கங்களோடு தவறான கருத்துகளோடு வேதாந்திற்குதான இந்த ஆறாவது எண்ணை குறித்து அநேக தவறான எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாமத்திலே இந்த ஆறாவது எண்ணானது எவ்விதமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலுமாய் கூட நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த வேத ஆராய்ச்சி வகுப்பை ஆசீர்வதித்து தாரும் இதை நடத்துகிற தேவதாசரை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வந்திருக்கிறதான இந்த காலநூலிலே வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதித்து தடைகள் வராதபடிக்கு தேவரீர் நேர்த்தியாக முடிக்கத்தக்கதாக கிருபை செய்யும்படியா ஜபிக்கிறோம். இன்னும் அநேகர் வந்து கலந்து கொள்ள தயவு செய்யும், எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எங்களை யாரோடு கொடியிருந்து வழி நடத்த வேண்டும் என்று என்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வேளையிலே பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம்மும் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்தீடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்தீடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லாம் நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லாம் நெருக்கத்திலும்
என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபிநேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபிநேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மீண்டும் முருகனும் உங்கள் யாவருக்கும் பிதாவினுடைய நாமும் மகிமைக்காகவும் அன்றுராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 18வது வேத பாடங்களிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு கணம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஆழ்ந்த ஒரு சத்தியத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர்வதற்கும் பரிசுத்தமாக நாம் வாழ்வதற்கும் இந்த சமுதாயத்திலே நீதியோடவும் விசுவாசத்தோடவும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்தவர்களாக வாழ்வதற்கு நாம் கேட்டுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு சத்தியங்களும் நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர் எடிஜெயில் பிரதர் மூலமாக ஆழ்ந்த ஒரு சத்தியத்தை அவர் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நமக்கு கிடைக்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒரு பயபக்தியோடு கூட ஒரு தெய்வீக உணர்வோடு கூட இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு தவறான ஒரு சிந்தையோடு இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் இதன் மத்தியிலே நமக்கு அன்புக்குரிய ஊழியர் அன்புக்குரிய சகோதரர் எடி ஜோயல் பிரதர் அவர்கள் நமக்கு பேசுவார். நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூடி வளர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளின் தலைப்புக்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக இதுவரைக்கும் நாம் கண்டிருக்கிற தலைப்புகளை உங்கள் முதலிலே நான் பட்டியலிட்டிருக்கிறேன். 17 வகுப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். 17 வகுப்புகளில முதலாவது நவம்பர் மாதம் நாம் துவங்கின அந்த வகுப்பு துவங்கி கடந்த வாரம் வரைக்கும் நாம் பார்த்திருக்கிற ஒவ்வொரு தலைப்புகளும் உங்கள் திரையில போட்டிருக்கிறேன். இதனுடைய வகுப்புகளிலே ஒருவேளை நீங்கள் காண தவறினவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த வகுப்புகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். சுவிசேஷம், ஞானஸ்நானம், கர்த்தருடைய பந்தி என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் பார்த்து வந்தோம். கடந்த 3 வாரங்களாக குறிப்பாக தேவனுடைய வேதாகமத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எண்கள் நம்பர்ஸை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது வகுப்பிலே அறிமுகம் முழு எண்களையும் குறித்து நாம் பார்த்தோம். பின்னதாக 2-3 கடந்த வாரத்திலே 4-5 வார்த்தைகளை நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியின் எண் கடந்து செல்வதற்கு முன்னதாக நீங்கள் ஒவ்வொருவரும் தயவு செய்து உங்களுடைய ஒரு சிறிய இந்த நாளிலே புதியதாக நீங்கள் கலந்து வந்திருந்தால் திரையில போடுகிறதான இந்த எண்களும் அதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் குறிப்பாக எழுதி வைத்துக் கொள்ள முடியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது எண் நம்பர் 1 ரெஃபர்ஸ் டு காட், 1 தேவன் என்பதை குறிக்கிறது. அதை மாத்திரம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
உங்கள் திரையிலே நான் அதை போட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒன்று என்பது தேவனை குறிக்கிறது ஆக இருக்கிறது, இரண்டு என்பது பிரிவை குறிக்கிறதாய் இருக்கிறது, மூன்று தேவத்துவத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது, நான்கு உலகத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது, ஐந்து கிருபையை குறிக்கிறதாய் இருக்கிறது, ஆறு அழிவு அல்லது சாவு அல்லது அழிவிற்கு ஏதுவானதை குறிக்கிறதாய் இருக்கிறது, ஏழு முழுமை பர்ஃபெக்ஷன் நிறைவு பூரணம் என்பதை குறிக்கிறதாய் இருக்கிறது. ஏழு பர்ஃபெக்ஷன் தமிழில் முழுமை அல்லது நிறைவு அல்லது பூரணம் என்பதை குறிக்கிறது. எட்டு புதிய துவக்கத்தை குறிக்கிறது. ஒன்பது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. பத்து டோட்டாலிட்டி மொத்தம் அனைத்தும் என்பதை குறிக்கிறதாக பத்தாவது இருக்கிறது. இந்த இந்த பத்தையும் ஒரு சிறிய தாளில நீங்கள் இந்த சீரீஸ் முடிகிறது வரைக்கும் நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு முறையும் நாம் இந்த எண்களை குறித்து பேசும் பொழுது கவனிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது இலகுவாக இதை ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாயிருக்கும். விசேஷமாக இந்த எண்களின் அர்த்தங்களை இந்த எண்களின் பொருள்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தை மிக இலகுவாக புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதோடு கூட நான் உங்களுக்கு ஒரு வேண்டுதலாக சொல்கிற காரியம், கிறிஸ்தவம் கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு கீழே போக வேண்டுமே அன்றி கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் செய்கிற செயல்பாட்டை போல என் ஜோதிடத்துக்குள்ளே நாம் போய்விடக்கூடாது. எண்கள் இதுல வந்து நல்ல எண்கள் எது, மூணு நல்லா இருக்கு, ஏழு நல்லா இருக்கு, பத்து நல்லா இருக்கு, பன்னிரெண்டு நல்லா இருக்கு, எழுபது நல்லா இருக்கு, நாற்பது நல்லா இருக்கு என்று சொல்லி எண்களுக்கு பின்னதாக நாம் ஜோதிடத்துக்கு பின்னதாக ஓடிவிடக்கூடாது. இந்த வகுப்புகள் மிக முக்கியமாக வேதாமத்திலே பொதிந்திருக்கிற ஆழமான அர்த்தங்களையும் சத்தியங்களையும் அறிந்து கொள்வதற்காக என்பதை நாம் முதலாவது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த நாட்கள் மூன்று வகுப்புகளிலே நாம் ஐந்து எண்கள் வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். ஐந்து எண்கள் நாம் பார்த்திருக்கோம். இந்த நாளில நாம் காணப்பது ஆறாவது எண், நம்பர் ஆறு மிக அதிகமாக விவாதிக்கப்படுகிற ஒரு எண், மிக அதிகமாக விவாதிக்கப்படுகிற ஒரு எண் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய அந்த சிறிய தாளில் எழுதி வைத்துக் கொள்ளும் என்று சொன்னதன் காரணம் ஆறு எதை குறிக்கிறது, ஒரு அழிவு ஆங்கிலத்தில் மோர்டாலிட்டி அல்லது சாவு குறிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். எப்படி அதை குறிக்கிறது என்பதை தான் நம்முடைய வகுப்பு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறதை நாம் காண முடியும். சரி, ஆறாம் நாளிலே மனிதன் படைக்கப்பட்டான். ஆறாம் நாளிலே மனிதன் படைக்கப்பட்டான். மிருகங்களும் சர்ப்பம் உட்பட ஆறாம் நாளிலே உருவாக்கப்பட்டது. அதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆறாம் நாளிலே மனிதன் படைக்கப்பட்டான். மனிதனோடு கூட மிருகங்களும் படைக்கப்பட்டது. விசேஷமாய் மிருகங்களோடு சர்ப்பமும் அதில் இருந்ததை நாம் மறக்கக்கூடாது. முதலாவது பிறந்த குழந்தை, பூமியிலே முதலாவது பிறந்த குழந்தை காயின். ஆதாமும் ஏவாளும் பிறக்கவில்லை, அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். பிறந்த முதல் குழந்தை காயினாக இருக்கிறான். பிறந்த இரண்டாவது குழந்தை ஆபேல். சொல்லுங்க, எனக்கு ஒரு சின்ன டவுட், அது வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்கு. நான் வந்து திரும்பவும் நான் வெளியே போயிட்டு திரும்ப வரேன்.
முதல் குழந்தை காயினாக பிறந்தார். இரண்டாவது குழந்தை ஆபேல், அவர் கொல்லப்பட்டார். அவரை கொலை செய்தது காயின் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதுல என்ன விசேஷம் என்றால், தேவனுடைய படைப்பிலே முதல் முதலாக பிறந்த குழந்தை காயின் கொலைக்காரன் ஆகிறான். அவனுடைய சந்ததியின் பட்டியல், அந்த சந்ததியினுடைய பட்டியல் பண்ணிக்கணும், நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. சரி, முதல் குழந்தை காயின், இரண்டாவது பிறந்த ஆபேல், அவன் கொலை செய்யப்படுகிறான். இந்த காயினுடைய சந்ததியின் பட்டியல் எப்படியாக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அதுல ஒரு ஆச்சரியத்தை நாம் காண முடியும். காயினுடைய சந்ததி 6 சந்ததிக்கு மேலே வேதாமத்தில் சொல்லப்படவில்லை என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். 6 என்பதை அழிவு குறிக்கிறது என்று நாம் பார்த்தோம். 6 என்பது அழிவை குறிக்கிறது. இந்த 6 நாளில மனிதன் படைக்கப்படுகிறான். முதல் பிறந்த குழந்தை காயின் கொலைக்காரனாகிறான். அந்த மனிதனுடைய சந்ததி 6 சந்ததிக்கு மேலே எந்த வகையிலுமே 6 சந்ததிக்கு மேலே சொல்லப்படவில்லை என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமான ஒரு காரியம். ஆதியாகமம் 4 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 4 அதிகாரம் 17 வசனம், காயின் தன் மனைவி அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றான். ஏனோக்கை பெற்றால் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகி ஏனோக்கு பெயரை இட்டான். 18 வசனம், ஏனோக்கு ஈராத்து பிறந்தான். ஈராத்து மெகுவை ஏவலை பெற்றான். மெகுயவேல் மெத்தூசவேலை பெற்றான். மெத்தூசவேல் லாமேக்கை பெற்றான். அதோடு முடிந்தது. மை குட்னஸ். நிச்சயமாக இவ்வளவு ஒரு தடையா இருக்கிறது நான் எதிர்பார்க்கலை. சரி, காயினுடைய சந்ததி 6 சந்ததிக்கு மேலே இல்லை. முதலாவது ஏனோக்கு, 2 ஈராத், 3 மெகுயவேல், மெத்தூசவேல், லாமேக்கு. இந்த லாமேக்கு பின்பதாக லாமேக்கு பிறக்கிற 3 பிள்ளைகள் யாபால், யூபால், துபால், காயின். இந்த 6 சந்ததி மாத்திரமே வேதாமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது காயினை குறித்த அளவுக்கு. அப்போ அந்த அழிவு என்கிற அந்த காரியத்தை எவ்வளவு நேர்த்தியாக வேதாமம் அதை சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த லாமேக்கினுடைய மகன் யூபால் என்கிற அந்த யூபால் தான், அதாவது காயினுடைய சந்ததியில வருகிற அந்த யூபால், இசையை உருவாக்கினவன், இசை கருவியை அவன் உருவாக்கினவன் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு அந்த இடத்துல இருக்கு. சில உலகம் வெள்ளத்தாலே அழிக்கப்பட்ட போது நோவாவிற்கு 600 வயது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 6 அழிவை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். மனிதன் 6 நாளில் படைக்கப்படுகிறான். மோர்டாலிட்டி, அழிவு, அழிவுக்குரியது என்று பார்க்கிறோம். கொலைக்காரனான காயினுடைய சந்ததி 6 சந்ததிக்கு மேல சொல்லப்படவில்லை. உலகம் அழிக்கப்பட்ட பொழுது, நோவாவின் காலத்தில் அழிக்கப்பட்ட பொழுது நோவாவுக்கு 600 வயது என்று வேதாமம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக அடுத்த குறிப்பை நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7 நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதை நாம் அறிகிறோம். 6 வருடங்கள் அவர்கள் உழைக்க வேண்டும், 7 வருடம் உழைக்க கூடாது என்பதையும் நாம் பார்க்க முடியும். அடிமைகளின் அடிமைத்தனம் 6 வருடங்கள் மாத்திரமே என்பதும் இருக்கிறது. ஒருவேளை ஒரு மனுஷனை அடிமையாக வாங்குகிறதாக இருந்தால்
அவனை 6 வருடங்கள் தான் அடிமையாக வைத்திருக்க வேண்டும். 7வது வருடம் அவனை விடுதலை செய்து விட வேண்டும் என்று யாத்ராமம் 21வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. சோதனைக்கு வித்தாக எப்பொழுது பார்த்தாலும் சோதனையை குறித்து பேசும் பொழுது நாம் யோபுவை ரெஃபர் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த யோபுவினுடைய சம்பவத்துல தேவன் வாக்கு கொடுக்கிற காரியம் 6 காரியங்களை குறித்து சொல்கிறார். யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 5:19 638வது பக்கம் page number 638 யோபு 5வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்கிறார்? 6 விக்கெட்டுகளுக்கு உண்மை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உண்மை தொடாது என்று சொல்கிற ஒரு காரியத்தை நண்பர்கள் சொல்றதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப அந்த 6 என்கிறதை இந்த இடத்துல கவனிக்கிறார். இன்னொரு விஷயம், நம்ம அடிக்கடி கவனிச்சிருப்போம் ஐயோ 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 என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனங்களை நாம் கவனிச்சிருப்போம். ஆனால் அதை என்னைக்காவது கவுண்ட் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? எண்ணிக்கை குறித்து பார்த்துருக்கிறீங்களா? அதில் ஒரு தகவலை பாருங்க. இஸ்ரவேலரை இயேசு கிறிஸ்து எச்சரித்த பொழுது 6 முறை தான் சொல்றார். லூக்கா 11வது அதிகாரத்துக்கு வாங்க, பைபிளை திருப்பிக் கொள்ளுங்களா. லூக்கா 11வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து அந்த சம்பவம் துவங்குகிறது. லூக்கா chapter 11 verse 42. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தலாம் மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவன்மையை விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை விடாதிருக்க வேண்டும். அடுத்தது 43, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஜப ஆலயங்களின் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைவெளியில் வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள். 44, மாயக்காரராகிய வேத பாகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. அடுத்தது 46, அதற்கு அவர் நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ. 47, உங்களுக்கு ஐயோ, உங்கள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்க தரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். 52 பார்க்கும் பொழுது நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். அப்ப அவர் வந்து எண்ணிக்கையை கணக்கு பண்ணி சொல்லுற இதெல்லாம் எப்படி 6 அடங்குகிறது என்பதுதான் நம்முடைய பாடமாயிருக்கிறது. இப்ப மனிதனுடைய நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை வந்தது. இயேசு கிறிஸ்து சின்ன வேலை தொங்கிக் கொண்டிருக்கிறார். இப்ப தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இருள் சூழுகிறது. இருள் சூழ்ந்தது எந்த நேரம்னு கவனிச்சிங்கன்னா, Matthew 27:45 வாங்க. Matthew 27:45 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அங்கேயும் 6 என்பதை அந்த இருள் சூழுகிறது. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். 6 என்பது இருள் சூழுகிற ஒரு வேளையாக அங்கு வருகிறது. அடுத்தது, தேவனை எதிர்க்கிற ஜனங்களை குறித்து பெரும்பாலும் சொல்லப்படும் பொழுது 6ஆம் எண் அங்கு வருகிற ஒரு சுவாரஸ்யம், ஒரு ஆச்சரியம் அல்லது ஒரு தகவலை நாம் கவனிக்க முடியும். எங்கெல்லாம் தேவனை எதிர்க்கக்கூடிய ஜனங்கள், தேவனுக்கு எதிராக வரக்கூடிய ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறதோ அதில் எல்லாம் 6 என்கிற அந்த எண் முக்கியத்துவம் பெறுகிறதே நாம் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலுக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் வந்த பொழுது கோலியாத் அங்கே வந்து சவால் விட்டு கொண்டு நிற்கிறான். அவனுடைய உயரம் 6 முழ உயரம் ஆயிருக்கிறது. கோலியாத்தினுடைய உயரம் 6 முழ உயரம். அவனுக்கு 6 கவசங்கள் என்று சொல்லப்படுகிறது வேதாளத்தில் பார்க்கிறோம். அவனுடைய ஈட்டியினுடைய எடை 600 சேக்கல்கள். எல்லாம் 6 6 6 வருத கவனிச்சிங்களா? அவங்களுடைய பட்டியலில் பார்க்கும் பொழுது 10 எதை குறிக்கிறது? முழுமையை குறிக்கிறது. 6 10 2 முறை 10 அப்படி 600. இதெல்லாம் நம்ம பின்னாடி கவனிக்கலாம். அப்ப நேபுகாத்நேச்சாருடைய சிலை, நேபுகாத்நேச்சார் நமக்கு தெரியும், தானியேலுக்கு எதிராக நியமிக்கப்பட்ட அந்த அரசாங்க அரசனாலே நியமிக்கப்பட்ட ஒரு சிலை, 60 முழ உயரம், 6 முழ அகலம், 6 வகையான கருவிகளை வாசிக்கும் பொழுது அந்த சிலையை பணிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளை பிறக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதலாவது வசனத்துல நாம் அதை வாசிக்கும் பொழுதும் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுதும் நாம் அந்த விசேஷத்தை கவனிக்க முடிகிறது. எசேக்கியேலுக்கு அடுத்த புஸ்தகத்துல நாம் அதை கவனிக்கலாம். தானியேல் 3வது அதிகாரம் 1வது வசனம் 1032வது பக்கம், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்
அறுபது முட உயரமும் ஆறு முட அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்டுவிட்டு பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் பூமியிலே சமபூமியில நிறுத்தினான். இப்ப ஐந்தாவது வசனத்துக்கு வரும் பொழுது எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான ஆறு வாத்தியங்களை அங்கு சொல்லப்படுகிறதே நாம் கவனிக்க முடியும். இப்ப அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நம்ம கடந்து வரலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது அங்கு ஆறு விதமான வகையிலே சாத்தானை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் விவரிக்கிற ஒரு காரியங்களை நாம் கவனிக்க முடியும். 12வது அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா சாத்தானை குறித்து ஆறு வகையிலே யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் அப்படின்னு முதலாவது சொல்றாரு, அடுத்தது பாம்பு என்று சொல்கிறார், பிசாசு என்கிறார், சாத்தான் என்கிறார், ஏமாற்றுபவன் என்கிறார், குற்றம் சாட்டுபவன் என்கிறார். இந்த ஆறு வகையிலே பிசாசை அவர் விவரிக்கிற காரியமும் நாம் கவனிக்க முடியும். இவ்வளவு விஷயங்கள் தொடக்கத்திலிருந்து நாம் காயினிலிருந்து நாம் துவங்கினோம். வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்னதாக பட்டியலிடுகிறேன். அப்படி பட்டியலிடும் பொழுது மிருகம் அல்லது எதிரான காரியம் அழிவு மோர்டாலிட்டி மோசம் என்கிற எல்லா எண்களும் ஆறு என்கிற ஒரு எண்ணிக்கையிலே வருகிறதுலே நாம் என்ன ஆச்சரியத்தை சொல்ல முடியும்? இனிமேல் தான் கவனமா நீங்க ரொம்ப கவனமா திசை திரும்பாமல் இருக்க விசேஷமாய் நம்முடைய ஒரு நாளும் இல்லாத இந்த நாள் இந்த வகுப்பு தடைகள் இல்லாமல் கடந்து செல்ல வேண்டும் என்று அருமையான நம்முடைய ஊழியர் ஜபம் பண்ணியிருந்தார். அதனுடைய நமக்கு பலன் நிச்சயமாய் தேவனது அனுகிரகம் வேண்டும். இந்த நாள் இந்த நிமிஷத்திலிருந்து மிக கவனமாய் திரையை நீங்கள் கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தலே மிக அதிகமாய் விவரிக்கப்படுகிற 666 என்கிற அந்த ஒரு எண் எப்படி அது வருகிறது என்பதை நாம் கருத்தாக கவனிக்க வேண்டும். ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி அல்ல, இலகுவான ஒரு காரியத்தை மக்கள் இவ்வளவு திரித்து விட்டார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். 13வது அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 பேஜ் நம்பர் 346 346. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்கிறவன், அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது, அதனுடைய லக்கம் 666. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். 666 சொல்லுது, 666 வசனம் எதை குறிக்கிறது? ஒரு மிருகத்தின் லக்கத்தை குறிக்கிறது. இட் ரெஃபர்ஸ் டு அனிமல், ஒரு பீஸ்ட், அனிமலை காட்டிட்டு பீஸ்ட் என்று சொல்லலாம். மோசமான அனிமல்னா பூனையும் அனிமல் தான். இது பீஸ்டை குறிக்கிறது, மோசமான ஒரு மிருகத்தை குறிக்கிறது. அந்த மிருகத்தை தான் 666 என்று சொல்லுகிறது. நம்ம வந்து கையில குத்திக்கிற ஒரு சிப்பையோ நெத்தியில போடுற ஒரு சிப்பையோ என்னத்தையோ வித்தியாசமா சொல்லல. பைபிள் என்ன சொல்லுகிறது? ஒரு மிருகத்தின் லக்கம், ஒரு மிருகத்தின் த நம்பர் ஆஃப் பீஸ்ட் என்று 13:18 பார்க்கிறோம். இப்ப மிருகத்தின் குறி அதை அறியணும் அப்படின்னா வேதாமத்துல எழுதப்பட்ட அந்த காலத்துல எந்த ஒரு வார்த்தையும் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எந்த ஒரு பகுதியை நாம் வாசித்தாலும் அந்த பகுதியிலே சொல்லப்படுகிற காலங்கள் யார் எழுதினால் யாருக்கு எழுதினார் எந்த காலத்துல எழுதப்பட்டது என்கிற சூழ்நிலை நாம் அறிந்தாலே அன்றி வேதாமத்திலே வி கெனாட் டேக் த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் அவுட் ஆஃப் இட். அந்த கான்டெக்ஸ்டை சரியாக நாம் புரிந்து கொள்வது சிரமமாயிருக்கும். இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின காலம் என்ன என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். அப்பொழுதுதான் யோவான் அப்போஸ்தலன் யாருக்கு எழுதுகிறார், எந்த காலத்தில் எழுதினார், எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எழுதினார், எந்த சூழ்நிலையில எழுதினார் என்பதை அறியும் பொழுது இதனுடைய முழுமையான சாராம்சத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். கடந்த வகுப்பிலே நான் சொல்லியிருக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒரு பொழுதும் அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் இட் இஸ் ரிட்டன் இன் எ சிக்னிஃபைட் லாங்குவேஜ், இது கோடட் லாங்குவேஜில் எழுதப்பட்டது, ஒரு சமிங்கையை கொண்டு எழுதப்பட்டது, இது ஒரு எண் ஒரு அதாவது ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ், சிம்பாலிக் லாங்குவேஜ் ஒரு படம் ரீதியாக எண்ணிக்கையை கொண்டு மறைமுகமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது.
இப்ப இருக்கிற கால நிலைமையிலே நம்முடைய தமிழர்கள் மத்தியில இந்தியர்கள் மத்தியில ஒரு காவி கலர்ல இருக்கிற ஒரு பசு மாடு நின்று கொண்டு இருக்கிற ஒரு படத்தை நான் உங்களுக்கு காண்பித்தால் உடனடியாக உங்களுக்கு நான் எதை சொல்ல வருகிறேன் என்பது புரிந்து கொள்வீர்கள். ஒருவேளை 10 வருடத்திற்கு முன்னதாக இது வந்திருந்தால் நமக்கு புரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கிற காலகட்டங்களிலே ஒரு பசு மாடிலே ஒரு காவி துணியை நான் போர்த்தி அதிலே ஒரு படத்தை இட்டு எடுத்து உங்கள் முன்னதாக காண்பித்தால் உடனடியாக அது ஒரு கட்சியை குறிக்கிறதாக, ஒரு கொள்கையை குறிக்கிறதாக நீங்களும் நானும் புரிந்து கொள்வோம். காரணம் என்ன, அப்படிப்பட்ட கால நிலைமையில நாம் இருக்கிறோம். ஆனால் இதே படத்தை கொண்டு போய் ஒரு வெளிநாட்டவருக்கோ, ஒரு இலங்கையில உள்ளவருக்கோ, மலேசியாவில உள்ளவருக்கோ, அல்லது அமெரிக்காவில உள்ளவருக்கோ காண்பித்தால் அவர்களுக்கு அது ஒரு மாடு, ஒரு சாஃப்ரான் துணி போட்டிருக்கிற ஒரு பசு, அவ்வளவுதான். ஆனால் நமக்கு அது விசேஷமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம், யோவான் அப்போஸ்தலன் ஒரு தீவிலிருந்து சிறைப்பட்ட ஒரு இடத்திலிருந்து எழுதி அதை ஜனங்களுக்கு அனுப்புகிறார் என்றால் அரசாங்கத்திற்கு புரிந்து கொள்ளாத வண்ணம், ஜனங்கள் புரிந்து கொள்ளுகிற வண்ணம் அவர் ஏதோ ஒரு சமிகையான ஒரு தகவல்களை பரிமாறுகிறார். அதை புரிந்து கொள்ளும் பொழுது, டீகோட் பண்ணும் பொழுது, அதை விவரித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப இந்த மிருகத்தின் கூறியை நாம் எப்படி அறிந்து கொள்வது, அது எழுதப்பட்ட வரலாறு என்ன, சீசர், ரோம அதிபரான சீசரையும் அவரை நாடு கடத்தின அந்த சூழ்நிலையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நடந்தது என்ன, அந்த சூழ்நிலையில கிறிஸ்தவர்கள் மிக அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள். ரோமர்கள், ரோம அரசாங்க அதிகாரிகள் கிறிஸ்தவர்கள் என்கிற அனைவரையும் துன்புறுத்தினார்கள். அப்ப ரோம் அதிபரான சீசர் மாத்திரமல்ல, அவர்களுடைய பாவமான புற மத பழக்க வழக்கங்களிலே அநேக ஜனங்கள், முக்கியமாக கிறிஸ்தவர்கள் பங்கேற்பதற்கு மறுத்ததினாலே துன்புறுத்தப்பட்டார்கள். தேவனுடைய ஜனங்கள் மிக அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள். கடந்த 2-3 வருடங்களிலே தமிழ்நாட்டிலே நடந்தது நமக்கு எல்லாவற்றிற்கும் தெரியும். கிறிஸ்தவர்கள் என்றால் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த நாட்களில் இதெல்லாம் நம்ம ஒன்றுமே இல்லை. இப்ப நம்ம பார்த்து கொண்டிருப்பது, அவர்களை, ரோம அரசாங்கத்தில் இருந்த கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள், எரித்தார்கள். எப்படி எரித்தாங்களாம், ரோமருடைய அரண்மனையில. அப்ப நமக்கு இப்ப கரண்ட் இருக்கு, லைட் போட்டா சுவிட்ச் போட்டா லைட் எரியுது. ஆனா அப்போ அரண்மனையில வந்து தேசங்களிலே வெளிச்சத்திற்கு இரவிலே அவர்கள் நெருப்புதான் பற்ற வைக்க வேண்டும். அந்த நெருப்பு எரிப்பதற்கு கிறிஸ்தவர்களை நெருப்புல போட்டார்களாம், அது தீப்பிடித்து எரியும். எப்பேற்பட்ட ஒரு துன்பம் பாருங்க, அதாவது கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிடிச்சிட்டு கொண்டு வந்து அடைத்து வைத்து இரவிலே தேசத்திற்கு அவர்களுடைய அரண்மனையிலே நெருப்பு பத்த வைப்பதற்கு, பெட்ரோலையோ கரசனையோ ஊற்றுவதற்கு பதிலாக இந்த கிறிஸ்தவர்களை அங்கு அந்த விளக்கிலே அவர்கள் தள்ளி தேசத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் துன்பப்பட்டார்கள். அதாவது ரோம அரசாங்கத்திற்கு பணிவதற்கு, கிறிஸ்தவன் சொன்னா நாங்க பிடிச்சு உங்களை கொலை செய்து விடுவோம் என்கிற அளவிற்கு கோரமான ஒரு அரசாங்கம் அப்பொழுது இருந்தது. அந்த சூழ்நிலையில இந்த எழுத்தை சிறைப்படுத்தப்பட்ட, நாடு கடத்தப்பட்ட, ஒரு தீவிலே தனியாக விடப்பட்ட அப்போஸ்தலன் எழுதின இந்த புஸ்தகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிருகத்தை எப்படி 666 என்று சொல்கிறார், அதுதான் நம்முடைய வகுப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 13:2 வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13:2. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. நல்லா கவனிங்க, எப்படி இருந்துச்சா, சிங்க சிறுத்தை போல இருக்கிற உடம்பு, கரடியை போல இருக்கிற கால், வாய் சிங்கத்தை போல, அது வலு சர்ப்பமான தன் பலம்,
சிங்காசனத்தை மிகுந்த அதிகாரம் கொடுத்ததாக இருக்கிறது. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போரிடுவதற்கு இந்த மிருகத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று 7வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அதே அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 13:7 பாருங்க. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு துன்பம் கடந்த நாட்கள்ல நாம பார்க்கும் பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட பொழுது அவர்களுக்கு ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டது. இந்த ஸ்லோகத்தை சொல்லு 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 இல்லைன்னா நான் அவனை அடிப்பேன், அவனை வந்து துன்புறுத்துவேன்னா அடிச்சாங்க. அப்ப அவன் வந்து வலி தாங்காம அவர்கள் சொல்லுவதற்கு பணிந்தார்கள். பழைய நாட்களில் ரோம அரசாங்க நாட்களில பயந்து விசுவாசத்தை மறுதளித்து அநேகர் பின்பற்றினார்கள், மிருகத்தை வணங்கினார்கள். அந்த அரசாங்கம் சொன்ன அந்த கோட்பாடுகளுக்கு இணைந்து இணங்கினார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். 4வது வசனத்தை பாருங்க, 13:4. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள்னு பார்க்கிறோம். தொடச்சிங்களா? அப்போ துன்புறுத்தலுக்கு பயந்து விசுவாசத்தை விட்டு வழுவி போன அந்த காலகட்டம் இருந்தது. 64வது கிறிஸ்து கிபி 64 ரோம் நகரம் பெரும் தீயிலே அழிந்த பொழுது அதை கிறிஸ்தவர்கள் மீது பழியை சுமத்தி அதை மேற்கொண்டு கிறிஸ்தவர்களை அழித்தார் என்பதற்கு அந்த நீரோ பேரரசன் பெயர் பெற்றவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, இந்த காலத்திற்கு பின்னாடி பிற்பாடு கொஞ்ச காலம் கிறிஸ்தவர்கள் நீரோவின் காலத்திற்கு பின்னதாக கிறிஸ்தவர்கள் கொஞ்ச காலம் சந்தோஷமா இருந்தாங்க, சமாதானத்தின் காலத்தை போல இருந்தார்கள். ஆனால் 81-96 முடிய டொமினிக்கன் என்கிற ஒரு பேரரசன் வந்தான். அவன் மீண்டும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தொடங்கினதால் அந்த சமாதானமாக இருக்க நினைச்சு கொண்டிருந்த அந்த காலம் மிக அதிகமாக துன்பமாக கடந்து சென்றது. 313வது ஆண்டிலே நான் 64 துவங்கின அந்த துன்புறுத்தலின் காலம் 313 காலங்கள் முடிய கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு பேரரசன் வருகிறது வரைக்கும் கிறிஸ்தவர்கள் மிக 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 அதிகமாய் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் சவால் விட விசுவாசம் பயங்கரமாக சவால் விடப்பட்டிருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் தெருவிலே போகும் பொழுது பயப்படக்கூடிய அளவிற்கு அந்த காலம். அதை தாண்டி கொலை செய்து கண்களுக்கு முன்னதாக நம்முடைய குடும்பத்தாரை இழுத்து போய் அவர்கள் கொலை செய்தால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்திருக்கும்? இன்னைக்கு நீங்களும் நானும் கொஞ்சம் இன்னொன்னு பயம் வந்தோட நமக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறது? ஆனால் அந்த காலங்களிலே பெயர்பட்ட ஒரு துன்புறுத்தலுக்கு கிறிஸ்தவர்கள் ஆளாகப்பட்டார்கள். இந்த கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு பேரரசன் வந்த பொழுது கிறிஸ்தவம் என்கிற ஒரு கோட்பாடை அவன் அரசாங்க ரீதியாக அங்கீகரிக்கிறார். அங்கீகரித்ததுக்கு பின்னதாக கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் சமாதானம் அப்பொழுது வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த 64-313 வரை கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய ரோமானிய பேரரசை மிருகம் என்று சொல்லப்படுகிற ஒரு சம்பவத்தை நாம் அறிய முடியும். சரி, எப்படி நாம் அதை வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த மிருகம் என்பது ரோம பேரரசை தான் குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்? 10 கொம்புகள் கொண்ட ஒரு மிருகமாக வெளிப்படுத்தின விசேஷத்துல ரோமானிய சாம்ராஜ்யம் இருக்கிறது என்பதை பலவிதமான குறிப்புகள் துப்புகளை யோவான் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். எப்படி நான் இதை நான் கொண்டு வருகிறேன்? தானியேலுடைய புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள புஸ்தகத்தையும் நாம் ஒப்பிடும் பொழுது தானியேல் கண்டதான அந்த தரிசனத்திற்கும் யோவான் அப்போஸ்தலன் கண்டதான தரிசனத்திற்கும் ஒரு தொடர்பை அங்கு கொண்டு வருகிறார். தெளிவாக தானியேல் ஒரு மிருகத்தை கண்ட அந்த 4வது மிருகம் எப்படி ஒரு மிருகத்தை காண்கிறாரோ அந்த படத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதே போல அப்போஸ்தலன் ஆகிய யோவானும்
அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை கண்டது நிமித்தமாய் அந்த ராஜ்யத்தை இதோடு ஒப்பிடுகிறார். ஏன் தானியன் கண்ட அந்த நான்காவது ராஜ்யம் அதற்கு முன்பதாக இருந்த மூன்று ராஜ்யத்தையும் அது விழுங்கினது என்கிற ஒரு காரியத்தை நாம் கவனிக்க முடியும். 13வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13:1. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன அப்படிங்கிறதை நாம் அப்போஸ்தலனாகிய யோவான் பார்த்த ஒரு தரிசனத்தின் காரியம் எப்படி இருக்கு. ஒரு மிருகத்தை பார்க்கிறாரு. அந்த மிருகத்துக்கு 7 தலை இருக்கிறது. அதுல 10 கொம்புகள் இருக்கு. 10 கொம்புகளையும் 10 முடிகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரியம். அது அப்படியே வைங்க. இப்ப தானியல் புஸ்தகத்துக்கு வாங்க. தானியல் புஸ்தகம் எசேக்கியலுக்கு அடுத்த புஸ்தகம். தானியல் 7வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது 10:40 பேஜ் நம்பர் 1040. தானியலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் முடிய நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னார். தானியலும் 10 கொம்புகளை கொண்ட மிருகத்தை அவர் தரிசனமாக பார்க்கிறார். அதுல என்ன இருக்கிறது? சிங்கம் இருக்கிறது. அதை பாருங்க, 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. 5வது வசனம் பின்பு கரடிக்கு ஒப்பாக வேறே ஒரு மிருகத்தை கண்டேன். 6வது வசனம் அதன் பின்பு சிவிங்கியை போல இருக்கிற ஒரு மிருகத்தை கண்டேன். சிவிங்கி அப்படின்னா நம்ம வந்து ஒட்டக சிவிங்கி நினைச்சிடக்கூடாது. சிவிங்கினா ஒட்டக சிவிங்கி இல்ல, உங்களுடைய பைபிள்ல நீங்க அதை எழுதி வைத்துக் கொள்ளலாம். அது சிறுத்தை. சிறுத்தை நம்ம அதான் லெப்பர்டு. லெப்பர்டுன்னு சொல்லி வந்து ஆங்கிலத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த புள்ளி உள்ள புள்ளி புள்ளி உள்ள சிறுத்தை சிவிங்கினோட நம்ம உடனே ஒட்டக சிவிங்கி நினைச்சிடக்கூடாது. முதலாவது என்ன இருக்கு? சிங்கம். 2வது கரடி. 3வது சிவிங்கி. 4வதுதான் ஒரு வேறொரு மிருகத்தை பார்க்கிறார். அதுல 10 கொம்பு இருக்கிறதை நாம் அங்கு பார்க்க முடியும். இந்த சேம் தரிசனத்துக்கு ஒப்பாக ஈக்குவலண்டாக அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்தை கண்ட பொழுது அதை ஒப்பிடுகிறார். அவர் அங்கு கண்ட என்னது? இந்த சிறுத்தை போல தோற்றம் அளிக்கிற கரடி காலை கொண்ட சிங்கத்தின் வாயை கொண்ட 10 கொம்புகளை கொண்ட ஒரு மிருகத்தை அவர் பார்க்கிறார். அப்போ எந்த ஒரு வரலாற்றையும் நீங்கள் எடுக்கும் பொழுது அதிலே பாபிலோனும் மீதியானியரையும் பெர்சியாவரையும் கிரீஸையும் ரோமையும் குறித்து நாம் அதிகமாக கவனிக்க முடியும். இந்த தானியனுடைய 4வது மிருகம் என்ன பண்ணுகிறதாம்? 4 பெரிய ராஜ்யங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த 4வது ராஜ்யம் மற்ற 3 ராஜ்யத்தையும் அது விழுங்கின அளவிற்கு அவர் பெரிய ராஜ்யமாயிருந்தது. அதே போல இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது 4வது ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற ரோம் ராஜ்யமானது இதற்கு முன்னதா இருந்த பாபிலோனையும் என்று சொல்லக்கூடிய அந்த சகாப்தத்தையும் கிரீஸ் சகாப்தத்தையும் முழுவதுமாய் உட்கொண்டதாக இந்த 4வது ராஜ்யம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது மாத்திரமல்ல, இன்னும் 2 முக்கியமான துப்புகளையும் அவர் கொடுக்கிறார். இப்ப நம்ம முழுவதுமாய் வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ளாய் நாம் போய்விடாதபடிக்கு நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ள நான் அதை கொண்டு வருகிறேன். மிருகம் என்று சொல்லும் பொழுது ரோம சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒப்பனையை தானியலும் காண்கிறார். தானியல் அதற்கு அந்த ராஜ்யம் இப்படித்தான் இருக்கும் என்கிற விளக்கத்தை அவர் 7வது அதிகாரத்தில் கொடுக்கிறார். அதே ஒப்பனையான மிருகத்தை யோவான் அப்போஸ்தலன் காண்கிறார். எல்லாம் உட்கொண்டு இருக்கிறது. சிங்கம், கரடி, சிறுத்தை உட்கொண்ட ஒரு மிருகமாக இருக்கும் பொழுது அது ரோமர் சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறதாக இந்த மிருகம் என்று சொல்லும் பொழுது ரோம சாம்ராஜ்யம் என்பதை அவர் கொண்டு வருகிறார். அப்ப இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர் எழுதி தேசத்துக்குள்ளே அவர் தூக்கி போட்டிருக்கலாம், பிற்காலங்களில் அதை கண்டுபிடித்திருக்கலாம். அதை படிக்கும் பொழுது அதை கவனிக்கிறவர்கள் இந்த 666 என்கிற ஒரு மிருகம் என்பது ரோம சாம்ராஜ்யம் என்பதை அவர்கள் நிச்சயமாய் உணர்ந்து கொண்டிருப்பார். எப்படி நீங்களும் நானும் ஒரு பசுமாடு காவி போத்தின ஒரு பசுமாடை பார்த்த உடனேயே ஒரு கட்சியை ஒரு கொள்கையை நாம் எப்படி புரிந்து கொள்ளுங்கிறதுக்கு ஏதுவா இருக்கிறதோ அவர்கள் இந்த மிருகத்தினுடைய வடிவத்தை பார்க்கும் பொழுது
புரிந்து கொள்வார்கள். உங்கள் தரையில நான் அந்த மிருகத்தை போட்டிருக்கிறேன். இது தானியல் கண்ட ஒரு தரிசனம். அதாவது ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் இந்த படத்தை நான் வந்து ஒரு கற்பனையான உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு நான் அதை கொண்டு வருகிறேன். அதாவது முதல் மிருகம் சிங்கத்தை போல, இரண்டாவது கரடியைப் போல, மூன்றாவது சிறுத்தையைப் போல, நான்காவது ஒரு பெரிய ஒரு மிருகம் பத்து கொம்புகளை கொண்டது போல ஒரு ஆர்ட், ஒரு ஒப்பனையான ஒரு படம். இப்படிதான் பார்த்தாருன்னு நீங்க உடனே நினைச்சிடக்கூடாது. புரிந்து கொள்வதற்கு இலகுவாக உங்கள் திரையில நான் அதை கொண்டு வருகிறேன். இப்ப இதற்கு ஒப்பனையான யோவான் அப்போஸ்தலன் எப்படிப்பட்ட ஒரு படத்தை பார்க்கிறாரு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு படம், ஒரு மிருகம் சிறுத்தையை போல ஒரு சரீரம், கால்கள் வந்து கரடியை போல ஒரு கால், ஏழு தலைகள், அதுல பத்து கொம்புகள் இருக்கிற ஒரு மிருகத்தை அவர் பார்க்கிறார். அப்போ தானியல் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அதாவது ஒரு சாம்ராஜ்யம் வருகிறது, அது மூன்று முந்தின சாம்ராஜ்யத்தை அதை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன அந்த காரியத்தை போல இப்பொழுது சகலத்தையும் விழுங்கி எல்லாவற்றையும் கொடுமையான கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள். இப்போ 666 என்பது ஒரு மிருகத்தை அடையாளம் காணும் ஒரு குறியாக நாம் அதிகமாக கண்டுகொள்ள முடிகிறது. மிருகம் என்பது ஒரு மிருகத்தை அல்ல, அது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. பண்டைய இது ஏன் இப்போ ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல்களை நான் இப்பொழுது உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கிரேக்கர்களும் எபிரேயர்களும், கவனிங்க, நல்லா கவனிங்க, எபிரேயர்களும் கிரேக்கர்களும் நம்பர்ஸ் எண்கள் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு எண் அது நம்பர் மாத்திரமல்ல, அதற்கு அல்பப்பட்டையும் உபயோகப்படுத்தினார்கள். அல்பப்பட்டையும் உபயோகப்படுத்தினார்கள். உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் படித்தவர்கள், நம்ம எல்லாம் நம்ம ரோமன் லெட்டர்ஸ் நம்ம படிச்சிருப்போம், கணக்குல நம்ம படிச்சிருப்போம். ரோமன் லெட்டர்ஸ்ல 10 நம்ம எப்படி சொல்லுவோம், எக்ஸ் போட்டா 10, 5 எப்படி சொல்லுவோம், வி போட்டா 5. அப்போ வி அப்படின்னும் பொழுது 5, எக்ஸ்னு போட்டா 10 நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம ரோமன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அந்த விக்கு முன்னதாக 1 போட்டுட்டோம், என்ன அர்த்தம், 5 1 கழிச்சுக்கோ. விக்கு அப்புறம் 1 போட்டா என்ன, 1, 5+1, 6 நம்ம படிச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரேன். இந்த எழுத்துக்களை கிரேக்கர்கள் எபிரேயர்கள் நம்பர்ஸை எழுத்துக்களாக அவர்கள் வடிவமைத்து வைத்திருந்ததை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். அதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, மொத்தம் 7, ஜஸ்ட் ஒன்லி 7 அல்பபெட்ஸ், 7 எழுத்துக்களை மாத்திரமே ரோமானியர்கள் எண்களுக்கு பயன்படுத்தினார்கள். 7 அல்பபெட் மாத்திரமே நம்பர்ஸை வடிவமைக்க பயன்படுத்தப்பட்டன. அதாவது எதெல்லாம், 1 I V X L C D, இந்த டிக்கு அப்புறம் எம் வரும், டிஎம். இந்த 7 எழுத்துக்களிலே முதல் 6 எழுத்துக்கள் ரோமர்களை நம்முடைய பாடத்திற்கும் வேதாமத்திலே யோவான் அப்போஸ்தலன் குறித்திருக்கிற அந்த செய்திக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம கவனிக்கும் பொழுது எந்த விதத்திலும் விலகி போகாத அளவிற்கு எவ்வளவு ஊர்ஜிதமாக ஒரு சிக்னிஃபைடு லாங்குவேஜிலே தெள்ள தெளிவாக யோவான் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்தி அனுப்பினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த படத்தை பாருங்க, 1 to 1800 வரைக்கும் ஒரு இதை நான் உங்களுக்கு முன்னதாக வைத்திருக்கிறேன். ஒரு படம், அதாவது ரோமன் லெட்டர்ஸ்ல 1 to 1 நமக்கு தெரியும், கணக்குல நம்ம படிச்சிருப்போம். 5 வீனு போட்டா 5, எக்ஸ்னு போட்டா 10 நமக்கு தெரியும். அதுல உள்ள முதல் எண் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து IV அப்படிங்கறது 2 எழுத்து, மூன்றாவது எழுத்து எக்ஸ், நான்காவது எழுத்து எல், ஐந்தாவது எழுத்து சி, ஆறாவது எழுத்து டி, ஏழாவது எழுத்து எம். மொத்தம் இந்த 7 எழுத்துக்கள் தான் ரோமா அரசாங்கத்திலே அவர்கள் எண்களுக்கு பயன்படுத்தினார்கள். இதை பயன்படுத்தி தான் எல்லா எண்களையும் நம்ம எழுதுவோம். வழக்கமாக நம்முடைய கணக்கில் நம்ம பழகிருக்கோம், 2X போட்டா 20, 3X போட்டா
30 50 சொல்லும் பொழுது 40 சொல்லும் பொழுது 4x போட மாட்டோம். எல்ல போட்டுட்டு முன்னாடி ஒரு என்னுடைய இந்த மவுஸ் பாருங்க, எல் போட்டு 40 என்ன இருக்கு, எல்லுக்கு முன்னாடி எக்ஸ் போட்டுவோம். ஏன்னா எல் வந்து 50 குறிக்கிறது. சரி, இதுக்கும் நம்முடைய பாடத்துக்கு என்ன வித்தியாசம்? இந்த ஏழையும் நான் தனியா உங்களுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கேன். இந்த ஏழையும் தனியா ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். என்னுடைய மவுஸ கவனிங்க, ஐ வந்து 1, வி வந்து 5, எக்ஸ் வந்து 10, எல் வந்து 50, சி 100, டி 500, எம் 1000 குறிக்கிறதா இருக்கிறது. இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் 666 ரோமரை குறிக்கிறது, ரோம அரசை குறிக்கிறது அப்படின்னு எப்படி நாம சொல்ல முடியும்? அதுல என்ன என்ன ஒரு குழுவை அங்க கொடுத்திருக்கிறாரு? முதல் குழு நம்ம பார்த்தோம், மிருகத்தை நம்ம பார்த்தோம். தானியலை கொடுத்து அந்த மிருகம் அதே போல உப்புட்டு இருக்கிறதை அவர் சொல்லுகிறதை தரிசனமாக சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இரண்டாவது குழு என்ன இருக்கு பாருங்க. முதல் 2 எழுத்து ஐ 1, பி 5, இது ரெண்டும் சேர்த்தா எத்தனை வருது? 6. அடுத்து இரண்டாவது எக்ஸும் எல்லும் சேர்த்தா எத்தனை வருது? முதல் இலக்கம் சிங்கிள் டிஜிட், ரெண்டு சிங்கிள் டிஜிட்டுக்கு 2 எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டது. ரெண்டு சிங்கிள் டிஜிட்டுக்குமே அது 6 குறிக்கிறது. டபுள் சிங்கிள், டபுள் டிஜிட் வரக்கூடிய 2 எழுத்துக்களும் அது 6 குறிக்கிறது, அதாவது 10 பெருக்கி. அடுத்து மூன்றாவது இருக்கிற மூன்று டிஜிட்டுக்கும் அவர்கள் உபயோகப்படுத்துறதும் 600 குறிக்கிறது. கவனிச்சிங்களா? 6 என்கிற துவக்கத்திலிருந்து நாம பார்த்துட்டு வர்றோம். அழிவை குறித்து கொண்டே வருகிறது. யோவான் அப்போஸ்தலன் குறிக்கிற மிருகத்தின் இலக்கம் என்று பார்க்கும் பொழுது, ரோமர்கள் பயன்படுத்துகிற 7 இலக்கத்திலே அவர்கள் பயன்படுத்துகிற ஒற்றை இலக்கம், இரட்டை இலக்கம், மூ இலக்கம், மூன்று இலக்கமும் தனித்தனியாக 6 பிரதிபலிக்கிறது மாத்திரமல்லாமல், நீங்க இப்ப மொத்தத்தையும் கூட்டுங்க என்ன வருது? இந்த ஒற்றை இலக்கத்தையும் இரட்டை இலக்கத்தையும் மூன்று இலக்கத்தையும் மொத்தமா கூட்டுங்க, என்ன ஆயிடுச்சு? ஐ பிளஸ் பி பிளஸ் எக்ஸ் பிளஸ் எல் பிளஸ் சி பிளஸ் டி எவ்வளவு ஆயிடுச்சு? 666 போய் நிற்கிது. இது வந்து ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது என்பதை எவ்வளவு தெளிவா அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் 2 ஒற்றை இலக்க எண் 6, இரண்டாவது 2 இரட்டை இலக்க எண்கள் 60, இறுதி 2 3 இலக்க எண்கள் 600 என்பதை நாம் எப்படி மிஸ் பண்ண முடியும்? அப்ப 666 என்பது மிக தெளிவாக ரோம அரசாங்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சமிங்கை என்பதை கவனிக்க வேண்டும். 666 என்பது ரோமானிய பேரரசின் அடையாளம், ரோமானிய ஆட்சி மற்றும் ரோமானிய அதிகாரத்தின் கீழ் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ரோம அரசாங்கத்தை காட்டிலும் வேற எந்த ராஜ்யமும் இதுவரைக்கும் கிறிஸ்தவத்தை துன்புறுத்தியது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டங்களில நாம் சில துன்புறுத்தல்களுக்கு நாம் கடந்து சென்றாலும் அந்த காலத்தில் இருந்தது போல ஒரு துன்புறுத்தல் இல்லை, இனி வரலாம். நிச்சயமா கிறிஸ்துவை பின்பற்றவர்கள் துன்பப்படுவார்கள் தான் பைபிள் சொல்லுது. வரலாற்று எந்த காலத்திலும் இப்பேற்பட்ட ஒரு 10 கொம்பு மிருகத்தை போல இருக்கக்கூடிய ஒரு ரோம சாம்ராஜ்யத்தின் துன்பத்தை போல யாரும் எதிர்கொண்டது இல்லை என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒருவேளை நீங்க ஒரு தனி நபருக்கு 666 ரெஃபர்ஸ் டு ஹூம் அப்படின்னு நீங்க ஒரு நபரை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக நீரோவுக்கும் டொமினிக்கனுக்கும் டொமினியனுக்கும் அது பொருந்துவதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஏன் இதை நான் கொண்டு வரேன் அப்படின்னா, நீரோவுக்கும் டொமினியனுக்கும் பின்னாடி அவர்களுடைய பெயரு இலக்கத்தை நம்ம பார்க்க 666 வரும். நான் அதை கொண்டு போய் இப்போ உங்களுக்கு நான் கொண்டு வந்து பாடத்துல கொண்டு வந்து அதை உங்களுக்கு விளக்கப்படுத்தினால் நம்முடைய நேரம் இன்னும் அதிகமாக கடந்துவிடும். குறிப்பிட்ட நபரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நீரோவையும் டொமிட்டியனையும் 666 குறிக்கிறதாகவும் அது வருகிறதை நாம் கவனிக்க முடியும். இப்போ நம்முடைய சாராம்சத்துக்கு வரோம். 7 என்பது முழுமை. உங்க பட்டியல பாருங்க, நான் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த பட்டியலை கவனிக்கும் பொழுது 7 என்பது முழுமையை குறிக்கிறது. 7 குறைவான ஒரு எண் அதுதான் 6. 7 குறைவு 6. அப்ப என்ன அர்த்தம்? 7 என்கிற அந்த முழுமைக்கு குறைவானது, முழுமை அடையாதது.
மரணத்தை அல்லது இறப்பை குறித்தது. முதல் நாள் தொடக்கத்திலே நான் சொன்ன ஒரு காரியம், முழுமை இல்லாதது, குறைவு உள்ளது. மூன்றாவது எண் எதை குறிக்குது உங்க பட்டியல பாருங்க, மூன்று எதை குறிக்கிறது? நம்பர் த்ரீ ரெஃபர்ஸ் டு காட், தேவத்துவத்தை குறிக்கிறது. மூன்று முறை பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் அப்படின்னு வேதாந்தத்துல நாம் பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற மூவரை நாம் அங்கு அறிகிறோம். மூன்று முறை ஆறு அப்படின்னு வருகிறது பட்சத்துல தேவத்துவம் இல்லாத ஒரு எண், தேவத்துவத்தை இல்லாத, தேவத்துவமே அற்ற, தேவத்துவம் தேவத்துவத்தை குறைவாக கொண்டுள்ள ஒரு எண் 666 என்பதை நாம் அறியலாம். தெய்வீகம் இல்லாத, தேவத்துவம் இல்லாத, குறைவு தன்மையுடைய, முழுமையான மரணத்தை உடைய, முழுமையான இறப்பை குறிக்கிற ஒரு முறை ஆறு என்று சொல்வது குறைவு உள்ளது, மரணம் முழுமை அடையாது என்றால். மூன்று முறைன்னு சொல்லும் பொழுது தேவன் அற்ற, தேவனும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத, தேவகுமாரன் இல்லாத, குறைவு உள்ள, தெய்வம் அல்லாத ஒரு எண் 666. அதை நாம் மறந்து போகக்கூடாது. ரோமானிய பேரரசு மற்றும் அந்த மிருகத்தை அதன் சீஷர்கள் பொய்யான கடவுள்களுடன் விருந்து வணங்க விரும்பியவர்கள் யாவரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? 666 குறிக்கப்பட்டார்கள். அதாவது தேவன் அற்றவர்கள், பரிசுத்தமற்றவர்கள், பரிசுத்தத்தில் குறைவானவர்கள், மரணத்திற்கு உரியவர்களாக இந்த எண் குறிக்கப்பட்டது. 666 என்ன? அது தவறான காரியம், தேவன் அல்லாத காரியம், தேவனுக்கு விரோதமான காரியத்தை குறிப்பதற்கு 666 அங்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த உலகத்தின் தவறான மதங்கள் பின்பற்றி கிறிஸ்து இல்லாமல் வாழ விரும்புகிற அந்த எண்ணிக்கையை நாம் கொண்டு வர முடியும். கவனமா நம்ம சொல்றதா இருந்தா, கிறிஸ்துவுக்கு சேவை செய்யாமல், கிறிஸ்துவின் போதனையை கை கொள்ளாமல், சொந்தமான பிரியமான ஆராதனைகளையும் கட்டளைகளையும் நமக்கு நாமே ஒதுக்கிக் கொண்டு ரோமர்களைப் போல கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறதா இருந்தால் முற்றிலும் முழுமையற்றவர்கள், கம்ப்ளீட்லி இன்கம்ப்ளீட், நிறைவான முழுமை பெற்ற குறைசாலிகள், அதுதான் நம்ம சொல்ல முடியும். மூன்று முறை ஆறுனா மூன்று முறையும் நீங்க முயற்சி செய்தும் யுவர் ஷார்ட் ஃபாலன் ஆஃப் குளோரி என்பதை மிக தெளிவாக நாம் அறிய முடிகிறது. ஆகவே 666 என்று சொன்னால் ஏதோ ஒரு மைக்ரோசிப்போ, ஏதோ ஒரு செல் பார் குறியீடுகளோ, ரஷ்யால இருந்து ஊசி போடுறாங்க, சீனால இருந்து ஊசி போடுறாங்க, அணு ஆயுதம் வந்துருச்சு, WWW சொன்னா அது 666 அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு கால்குலேஷன் எல்லாம் போட்டு கடைசியா பண்றது 666 குடிச்சிருவாங்க. அதனால நீங்க இந்த கோவிட் ஊசி போடுறது கூட இப்ப 666 செத்துட்டாங்க. இதை போடாதீங்க, அதை போடாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ண, நீ நிக்கிறதே சத்தியம் இல்லாம நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, சத்தியத்தை விட்டுட்டு வெளியே வந்தாலே அது பிசாசுக்குரிய காரியம். பிசாசு வந்து எதை குறிக்கிறது? அழிவை குறிக்கிறது. அழிவு எதை குறிக்கிறது? ஆறு. நீ ஆறு முறை, நீ மூணு முறை ஆறு வச்சுக்கிட்டாலும் சரி, ஆறு முறை ஆறு வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த தேவனுக்கு விரோதமான காரியங்களில் இருந்து கொண்டு மறந்து போடாது, அதை பண்ணாது, இதை பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருந்தா மனிதர்களை தவறான வழிகளில் நடத்துவதற்கு ஒரு காரியமே ஒழிய கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். நம்பருக்கு பின்னாடி ஓடுவதில் அல்ல. 666 எதை குறிக்கிறது? ரோம பேரரசியை குறிக்கிறது, மோசமான காலகட்டத்தை குறித்தது, தேவனுக்கு விரோதமானவர்களை குறித்ததே அன்றி ஜனங்களுடைய தவறான எண்ணிக்கைக்கு பின்னதாய் ஓடிக்கொண்டு நாம் ஐயோ ஐயோன்னு புரிதல் இல்லாமல் விஷயத்தை நாம் மாட்டிக்கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. இந்த விதமான அபத்தமான விளக்கங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டியது அவசியம். மறுபடியும் சொல்றேன், 666 என்பது முற்றிலும் குறைவான, முற்றிலும் தேவனற்ற, முற்றிலும் தேவத்துவம் இல்லாத ஒரு காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ நாம் தேவனுக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு நாம் வர வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால், ஏசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒருவ நாளும் முழுமை அடைய முடியாது. We cannot be a complete man unless we accept Jesus Christ. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், யோவான் 15:15 என்ன சொல்கிறது? நானே திராட்சை செடி, நீங்கள் திராட்சை, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கவனிங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
யூ கெனாட் டூ எனி திங் வித்வுட் மீ என்று சொல்கிறார். நாம் முழுமையாக வேண்டும் என்று சொன்னால் 666 பின்னாடி ஓடுறதல்ல, அது எது எதுன்னு ஓடி தெரிய வேண்டியதல்ல, கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் கட்டளையை முழுமையாய் நாம் ஏற்றுக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 666 refers to a complete godless imperfectness. Perfectness alla, imperfectness. Complete godless imperfectness என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களின் பாடங்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். அப்பொழுது அவர்களும் சத்தியத்துக்குள்ளே வருவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த வாரத்தில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அருமையான ஊழியர் சவரன் மதன் அவர்கள் தொடர்ந்து நடத்த முடியாது கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் எவ்வளவு ஒரு அருமையான பாக்கியத்தை இந்த நல்ல நாளில் நம்ம கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் நல்ல நாளிலே நம் நேரத்தை ஒதுக்கி முறைப்படியான தொடர்ச்சியாக நம் சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அது நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கவும் மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கவும் இயேசு கிறிஸ்துவு அல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையில் அன்புக்குரிய ஊழியர் எடி ஜோயல் பிரதர் அவர்கள் நமக்கு ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அது நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நம் கடைபிடித்து நடப்போம். இந்த இறுதியான சபத்துக்குள்ளாக நம் யாவரும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். சகோதரர் பிரபாகர் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜெப செய்வாராக. அன்புக்குரிய ஊழியரும் புதுக்கோட்டையிலே கர்த்தருடைய பணியை செய்கிற அன்புக்குரிய ஊழியர் பிரபாகர் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜெபம் செய்வார்கள். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்து வந்ததான் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வாரத்தின் வெள்ளிக்கிழமை நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிதாவே எப்பொழுது இந்த வெள்ளிக்கிழமை வரும், இந்த வேத வகுப்பில் நம்முடைய சத்தியங்களை கற்றுக்கொள்ளுவோம் என்கிற அந்த ஆவலை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஆவலையும் உற்சாகத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அருமையான எடிஜோ எல்பிரதர் அவருக்காக நன்றி சொல்கிறோம். கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபையாருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் பிதாவே. இப்படிப்பட்ட பரிசுத்த மக்களை நீ இந்த பூமியில வைத்திருப்பதினாலே சாத்தானுடைய கள்ள உபதேசங்களிலிருந்து ஏதோ உம்முடைய சத்தியத்தை உபதேசத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட ஊழியரடி வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மாத்திரமல்ல பிதாவே, இதோ அநேகர் பொய்யான சத்தியங்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே இந்த உண்மையான சத்தியத்தை ஒன்றான மெய் உபதேசத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சாக்கியத்தை எங்களுக்கு செப்ப மக்களா இருந்தாலும் எங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி சொல்கிறோம். இதோ நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதோட உபதேசத்துல இருக்கிற மக்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஆக எங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் எப்படிப்பட்ட அந்த உபதேசத்தை நாங்கள் போதிக்க எங்களுக்கு இன்னும் ஞானத்தையும் புத்தியும் அறிவியும் தந்து வழி நடத்த வேண்டுமாய் கஞ்சுகிறோம் பிதாவே. இப்படிப்பட்ட வேத வகுப்புகளை நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். இப்படிப்பட்ட இந்த மோசமான காலங்களிலே கள்ள உபதேசம் பரவி இருக்கிற இந்த நாட்களிலே இதை நாங்கள் ஞானமாய் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டுமாய் கஞ்சுகிறோம். இதற்காக பிரயாசப்பட்ட சபையாரை நீங்க ஆசிர்வதிங்க, ஊழியரை நீங்க ஆசிர்வதிங்க. ஏதோ 666 என்கிற அந்த இலக்கத்தை கொண்டு உபதேசத்தை போதிக்கூடிய மக்கள் ஜனங்களை கலக்கி கொண்டிருக்கிற பொழுது ஜனங்களை பயத்துக்குள்ள ஆழ்த்தி கொண்டிருக்கிற அந்த வேளையிலும் கூட அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் சொல்லி உண்மையான உபதேசத்தை கை கொள்ளக்கூடிய விதத்திலே நாங்கள் தைரியமாய் போதிக்க ஏதோ எங்களுக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து பிதாவே மீண்டும் நம்முடைய நாளிலே வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் வந்து ஆவலாய் இதில் கலந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அநேகர் வந்து கலந்து கொள்வதற்கு நீர் உதவி செய்யுங்க. தடையில்லாமல் இந்த ஜூம் ஆப் மூலமாகும் இந்த சத்தியத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். பிரயாசப்படுற மக்களுக்கு பிதாவே சபையாருக்கு ஊழியருக்கு நீங்கள் சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து தேவையான காரியங்களை நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து யாரெல்லாம் இதில் கலந்து கொள்ள நீர் விருப்பமாக இருக்கிற பிதாவே அனைவரும் வந்து இதில் கலந்து கொள்ள அவங்களுக்கும் வழிவாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டுமா கெஞ்சுகிறோம். தொடர்ந்து முதல் மேலான கிருபையும் இரக்கமும் கடந்த காலங்கள் கூட இருந்தது போல வரக்கூடிய காலங்களில் கூட இருந்து மீண்டும் இந்த வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் என்ன எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டுமாய் ரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.